முதல்ல நாடு சுதந்திரம் அடைஞ்சோடனே டெல்லியில் ஏற்றப்பட்ட முதல் கொடி வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தயாரிக்கப்பட்டது. குடியாத்தத்தில் எச்சனூர்பேட்டையில் இருக்கிற கோட்டை வெங்கடேஸ்வர செட்டியார்ன்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா 1 மில்லியன் கொடியை வந்து நம்ம இந்தியா முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா கைத்தறி நெசவாளர்கள் மூலியமாக வந்து தயார் செஞ்சு அனுப்பிச்சு விட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குடியாத்தில் இருக்கிற கைத்தறி நெசவாளர்களை பற்றின ஒரு ஸ்டோரி மாதிரினு சொல்லலாம், இல்லாட்டி வந்து ஒரு ப்ராசஸிங்னு சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கைத்தறி வந்து எப்படி வந்து கைத்தறி லுங்கி அதை வந்து எப்படி ப்ராசஸிங் ஆகி முடியுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோ மூலமாக நாங்கள் பார்க்க போகிறோம். இது இது வந்து ஆந்திராவில் பார்த்துருக்கேன், 60 பேர் வந்து 60 வந்து கோயம்புத்தூர் இது வந்து காஸ்டிங்கு ஆயிலு சோடா ஊற்றணும், அப்புறம் நூல் வேகும். அதுக்காக இப்படி கொதிக்க வச்சு அதே பொங்கி மேலே தள்ளுவது ஆவிரி வச்சுன்னா நம்ம அந்த நூலுக்கு வந்து போட்டு அதை சிம்பு அடிக்கும். நம்ம கும்பல் அமைச்சிட்டுனா போயிட்டு மூட்டு காலை வரணும். நூல் வேக வச்சுட்டு அதுக்கு சாயம் போகணும், வேக வச்சுட்டா தான் வேலையே, வேகலாம் சாயம் ஏறாது. என்ன பண்ணுவீங்க இங்கே? என்ன பண்ணுவீங்கண்ணா இங்கே வந்து அது நூல் பிரிக்கிறீங்களா? ஆமாண்ணா. பிரிச்சு தொட்டி மேலே வச்சுக்கலாம். ஓகே. ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு தண்ணி போயிடணும். போயிடும் போது நூல் அழிச்சியா அழிச்சு இப்படி போடுவாங்க. போட்டு பிறகு இதை தூக்கி இந்த மிஷினில் அழிச்சு போகிறாங்கல்ல, இல்லை தூக்கி இதில் போட்டாக்கா டிரைவ் தண்ணி வெளியே தெரியுது. ஓகேண்ணாக்கா போட்டால் இது மட்டும் சுத்தம். ஓகே ஓகே. இது மட்டும் சுத்தம் சுற்றி தண்ணி இங்கே வெளியே தெரியுது. ஓகே. சாயத்திலே போட்டுருங்க? சாயத்தில் போட முடியாது, சாயம் வந்து ஒரு நான் நெத்துருவேன் மருந்து கம்மிக்கல. என்ன பண்ணுவாங்க, டம்ளர் கூட்டிக்குவாங்க, கூட்டிட்டு தண்ணி சுடு தண்ணி பிடிச்சிக்குவாங்க. ஓகேண்ணா. சுடு தண்ணி பிடிச்சிட்டு காஸ்டிங் அட்ரஸ் போட சொல்யூஷன் ஆகிடும். சொல்யூஷன் ஆகிட்டு அது மாதிரி வச்சுக்கின்னு அது ரொம்ப தண்ணி வச்சுக்கணும். தண்ணி வச்சுக்கின்னு நம்மளுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் ஒரு 7 ஜெக்கு போடணும், அப்புறம் ஒரு ஜெக்கு போட்டு நாங்கள் அந்த பாவை போட்டு குளி வேண்டியதான். ஓகே ஓகேண்ணா. சாயம் போட்டுவாங்க. கஞ்சி போட்டா கைத்தறி நெய்யறது பச்சை நூல்ல வந்து நெய்ய முடியாது, அதனால கஞ்சி போட்டாங்கன்னா அந்த ஆள்ல நெய்யறதுக்கு நல்லா இருக்கும், அந்த தரம் வரும், இங்கே தரம் வரும் கைத்தறி. அது வந்து இது வந்து நாலு படியாக உழைக்கும், அந்த பவர்ல வந்து வந்து 1 வருஷத்துலயே போடும், இது வந்து 2 வருஷத்துக்கு 3 வருஷம் கூட தான். அந்த கஞ்சில என்ன போடுறீங்கன்னா கஞ்சில அது பச்சரிசி மட்டும், பச்சரிசி மட்டும், பச்சரிசி தேங்காய், தேங்காய் இது போட்டு கொடுத்தா கை தெரியும். கிடையாது, இது போட்டு கொடுத்தா கை தெரியும். ஓகே. அதுக்கு போயிருந்தா சரியா தெரியல, ஏற்கனவே கூட ஒரு முறை வந்து எடுத்து போனாங்க. நூலுக்கு கஞ்சி போடுறதுங்க, அது பச்சரிசி கஞ்சி. சாய பட்டறையிலேருந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்கும். ஆமாம், ஒரு இது 8 லிங்கி. ஆமாம், இது 8 லிங்கி. அதே மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அது கூட கிடையாது. மழை பெஞ்சா எங்க கொட்டாயி அளவு தான், ஒழுங்குனாவே கொட்டாயி நாங்கள் எடுத்துட்டு போக வேண்டாம். வெயில் காயும் போது மட்டும்தான் போடுறோம். காத்தாரணும், காத்தாரணம் வந்து 3 வாட்டி நினைச்சு 3 வாட்டி ஆத்தணும். இல்லை அது இப்போ முன்ன ஃபர்ஸ்ட் போடுற மாதிரி அந்த பாவை போடணுமா? ஒரு 2 பாவை மட்டும் போடுங்க, ஆள் வர்றாங்க. கைத்தறியோட 3வது ப்ராசஸ்ங்க இது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் அச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த அச்சு வந்து எப்பவுமே அந்த குறிப்பிட்ட நூல் வந்து விட்டுட்டே இருப்பாங்க. இந்த நூல் வந்து இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம ஜாயின் பண்ண போகிற நூல் வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த கனெக்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து புதுசாக ஒரு ஒரு லுங்கியம் வந்து உருவாக்காது. இதுதான் வந்து ஸ்டார்டிங் ப்ராசஸ். இந்த பாவை வாங்கிட்டு வந்து இது பேர் அச்சு பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த நூலுக்கெல்லாம் கஞ்சி போட்டதுக்கப்புறம் இந்த நூலுக்கெல்லாம் ஒன்று 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 ஒட்டிகிட்டு இருக்கோம். இது வந்து கொஞ்சம் அந்த ஒரு
லைட்டான அந்த வெயில் பதத்தில் இதை ஒன்று ஒன்று பிரிப்பாங்க. இதை பிரிச்சுட்டு எடுத்து போய் தறியல் மாட்டுவாங்க. இது பேர் பாவ போகிறதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண ஜாயிண்ட் லட்சம் பண்ணி சொல்லிட்டு பா தனியாக அந்த மாதிரி ஒரு பாவம் வந்து இதை ரொம்ப கனெக்ட் பண்ணிக்குவாங்க. இது வந்து பேசு எல்லாத்துக்குமே இதுதான் பேசு. இதனோட கனெக்ட் பண்ணுவாங்க. புது புது பாவம் வந்து இதில் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. அதில் வேறு பாவம் இருக்கும், இதில் பஞ்சுக்கு வேறு பாவம் இருக்கும். ஒவ்வொரு இலைக்கு ஒவ்வொரு நிமிஷம் போடணும் சொல்கிறாங்க. அதை அங்கே பஞ்சுன்னுக்குறாங்க சார். பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி கொடுப்பாங்க. இந்த தொழில் வந்து இந்த லேடிஸோட முக்கிய பங்களிப்பு பார்த்தீங்கன்னா நிச்சயம் சொல்லலாம். இந்த மாதிரி பாவு வந்து இந்த மாதிரி தனித்தனியாக வந்து ஒரு குரலை செஞ்சு பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து நாடாவில் போட்டு இதுதான் குறுக்க நெடுங்க ஓடி போய் துணியாக மாற்றுறது. நீட்டாக போகிறத கிராஸில் போட்டு மாற்றுறதோட முக்கிய பங்கு இந்த காரோட வேலை தான். நானும் 15 வயசுல தொழில் கத்துக்கினேன். இங்க இப்ப எனக்கு 40 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட 25 வருஷமாக நாங்கள் தொழில் செஞ்சுன்னு இருக்கிறோம். ஆரம்பத்து சொல்லவும் சரி இப்போவும் சரி எல்லா தொழிலை விட இது வந்து கூலி கம்மி தான். சரி நான் 10வது வரைக்கும் தான் பச்சைன்றதுனால வெளியே எங்கேயும் வேலைக்கு போகிறதுனால இது எங்கள் குல தொழில்ன்றதுனால நான் அதை அப்படியே கற்றுக்கணும். இது தொடர்ந்து செஞ்சுருந்தால் அடப்பிள்ளைனாலும் பிற்காலத்தில் இது கூலி உயர்வு ஏற்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இதை கற்றுக்கணும். இதை கற்றுக்கிட்ட பின்னாடி வேறு தொழில்கள்னால போகவும் முடியல. இதுதான் நேசமான சரி இன்கா ஆகிற விலைவாசிக்கு தகுந்த மாதிரி அரசாங்க ஊழியர்கள்லாம் சம்பள உயர்வு ஏறுற மாதிரி அரசாங்கமாவது எதனா பார்த்து அப்பப்போ எதனா செய்யும் அப்படின்னு சொன்னால் இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட கூட்டுறவு சொசைட்டி மூலயமா வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து அரசாங்கம் கொடுக்குற சலுகை ஆகட்டும் கூலி உயர்வு ஆகட்டும் அது நேரம் அவங்களுக்கு போய் சேருது. 100%க்கு 30% வந்து கூட்டுறவு சொசைட்டியில் வேலை செய்கிறாங்க. மீதி 70% தனியார் கம்பெனியில் தான் பாகிஜா ஜெயலாத்தியன் 999 இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிங்களில் வேலை செய்கிறாங்க. அவங்க பார்ட்டிங்கிட்ட அவங்ககிட்ட வந்து எடுத்துன்னு வந்து இந்த மாதிரி நெய்கிறாங்க, கூலிக்கு நெய்கிறாங்க. இவங்க யாருக்குமே வந்து எந்த சலுகையும் போய் சேர்றது கிடையாது. இப்போ கூட இப்போ நான் இதை சொல்கிறேன், இது எப்படியோ ஒன்று அரசாங்கத்துக்கு போய் சேருது இல்லை முதலமைச்சரே இதை பார்த்துட்டு ஒரு இதெல்லாம் ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொன்னால் கூட அவர் கொடுக்குற அறிக்கை நேராக கூட்டுறவு சங்கத்துக்கு தான் போகும். அவங்க அவங்கக்கிட்ட வேலை செய்கிற அந்த 30 பேருக்கு ஏதோ அவங்களால முடிஞ்சதை ஒரு சின்ன இப்போ ஒரு 1000 ரூபாய் நிவாரணமே கொடுக்குறேன்னு சொன்னால் கூட அந்த 30% தான் முடியும். உடனே ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற கைத்தறி நெசவாளர்கள் எல்லாருக்கும் போய் சேர்ந்ததை அவங்க அறிவிச்சிடுறாங்க. ஆனால் பார்க்க போனால் உண்மையிலே 70% பேர் சுத்தமாக அதனால் ஒரே 10 பைசா கூட 10 ரூபா கூட அரசாங்கம் கொடுக்குறது சேர்றதில்லை. இதுக்கு நான் பல பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், உங்ககிட்டையும் நான் சொல்கிறேன். நெசவாளர் அட்டையாளர் அட்டை அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எந்த கொடுக்குற சலுகையாக இருந்தாலும் அது 1 ரூபாய் துட்டாக இருந்தாலும் சரி 1000 ரூபாய் துட்டாக இருந்தாலும் சரி அந்த அட்டையால் அட்டை வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு இது போய் சேரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தால் மட்டும்தான் நெசவாளர்கள் மொத்த பேருக்கும் இது போய் பயனடி இல்லைன்னு சொன்னால் இது அப்படியே தான் போயின் இருக்கும். இப்போ சராசரி அவங்களுடைய வருமானமே பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் தான். அப்படியே உக்காந்து காலையிலேருந்து வேலை செஞ்சு இப்போ ஒரு கடைக்கு போனால் காலை 9 to 9 வேலை செஞ்சாங்க. அந்த மாதிரி 9 to 6 to 6 இந்த தொழிலில் நாங்கள் வேலை செஞ்சேன். ஒரு நாளைக்கு எங்களுக்கு கிடைக்கிற வருமானம் 200 ரூபாய் கரெக்டாக வேலை செஞ்சேன். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் 150 ரூபாய் தான். இது வெயில் காயும் போது மட்டும்தான். மழை பெஞ்சால் இது பஞ்சு நூலுன்றதுனால நமத்து போயிடும். நமத்து போச்சுன்னா நெய்ய முடியாது பாருங்க. இது இப்படி துணி திறக்கிறதுக்கு இது திறக்காது, திறந்தால் தான் நாடாக போகும். அப்போ மழை பெஞ்சால் எங்களுக்கு தொழில் கிடையாது. இப்போது 2 மாதமாக மழை பெஞ்சு ஒருத்தர் கூட ஒரு நெய்யலை, வருமானம் கிடையாது. இந்த 2 மாதம் நாங்கள் பட்ட கடன் மீதி இருக்கிற இந்த 8 மாதம் வேலை செஞ்சு அந்த கடன் போகும். அப்படியே வந்து எங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். எவ்வளோ பேர்கிட்ட சொல்லிட்டோம், கடைசியாக உங்ககிட்டையும் சொல்கிறோம். நீங்கள் ஏதாவது பார்த்து செய்யுங்க. உங்களால் முடிஞ்சால் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடச்சிச்சின்னா நாங்கள் பெரிய சந்தோஷப்படுவோம்.
இப்போது நீங்கள் கூட்டுறவு வந்து சேர்ந்தால் வந்து இந்த அரசாங்கத்தோட எல்லாருடைய உதவியும் கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம். இப்போ வந்து எப்படின்னா நீங்கள் கூட்டுறவு சேரல கேள்வி கரெக்டு தாங்க. ஏன் மொத்தம் அந்த 70% பேரும் கூட்டுறவுலே சேர்ந்துட்டா அரசாங்கம் கொடுக்குற மொத்தமும் 100% நெசவாளர்களும் போய் சேரும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. கரெக்டான பேச்சு தான். பட் இதில் வந்து மொத்த பேரும் வந்து அவங்கவுங்க வீட்டில் ஒவ்வொரு தேதி வச்சுட்டு நடத்தலை, வேலை செய்யலை. சில பேர் வந்து அதுக்கும் வழி இல்லாமல் கூலிக்கு போய் நெய்கிறாங்க. ஒரு 5 தறி 10 தறி இருக்கிற இடத்துல போய் கூலிக்கு போய் நெய்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து சொந்தமாக நெய்ய முடியாது. அவங்க ஓனர் என்ன கொடுக்குறோ அந்த கூலி. இப்போ நாங்களாம் வந்து கூலிக்கு தான் நெய்கிறோம். நாங்கள் எனக்கு சொந்தமாக வீட்டிலன்னு ஒரு தெரிய இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கூட்டுறவுல போய் எடுத்துன்னு வந்து நான் நெய்யலாம். இது ஓனர்கிட்ட போய் நான் நினச்சிருக்கிறேன். இப்படி இரு சொல்ல எனக்குன்னு சொந்தமாக நான் அவர்கிட்ட கேட்டு போடுங்க. இது ஒரு காரணம். ரெண்டாவது இன்னொரு காரணம் அப்படின்னீங்கன்னா, இந்த மாதிரி அப்படியே எனக்கு சப்போஸ் நான் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து நான் செய்யணும்னு நினச்சா கூட நான் முன்பணமாக 3000 ரூபாய் எடுத்துன்னு போய் கூட்டுறவுல கட்டின பிறனாடி தான் எனக்கு பாவு கொடுப்பாங்க. எங்களுடைய வருமானமே மாதம் ஒரு 6000 ரூபான்னு போது நான் இதில் 3000 ரூபாய் எத்தனை கட்டுறது ஒரு ஆகாத ஒரு விஷயம். இதில் ரெண்டாவது இன்னொரு விஷயம் அப்படின்னா, எல்லாரும் போய் சேரலாம் அப்படின்ட்டு சொல்லலான்னு விட எனக்கு திடீர்னு இப்போ எனக்கு 2 மாதமாக அதை வேலை செய்யலை. எனக்கு எங்கள் வீடு எங்கள் பையனுக்கோ எங்கள் வீட்டுக்காரம்மாக்கோ உடம்பு சரியெல்லாம் போகுது. நான் எங்கள் தனியார்கிட்ட வேலை செய்யும்போது ஏன்னா ஒரு 500 ரூபா கொடுக்க இந்த மாதிரி நான் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் கழிச்சிட்றேன் அப்படின்னு சொன்னால் உடனே இவரு கொடுக்குறாரு. ஆனால் கூட்டுறவு சொசைட்டியில் போயிட்டு சாயந்தரம் வருது எனக்கு இப்போ எமர்ஜென்சியாக குழந்தைக்கு உடம்பு சரியில்லை நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட போய் கேட்டாலும் ஒரே 100 ரூபா கொடுக்க மாட்டாங்க. இதுதான் வந்து இருக்கிற ஒரு சூழ்நிலை. இதனால தான் மொத்த பேரும் கூட்டுறவுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு உண்டான ரீசன். இதுதான் விஷயம். இல்லை அந்த சலுகை வந்து இவங்களால கொடுக்க முடியாது. அப்படியே கொடுத்தாலும் மொத்த பேரும் போய் சேருவாங்களான்றது ரொம்ப கடினமான விஷயம். ஏன்னா இப்போ தனியார்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சலுகை என்னன்னா, திடீர்னு ஒரு உடம்பு சரியில்லை ஒரு 500 ரூபா கேட்டால் கொடுக்குறாங்க. சூசைட் கூட்டுறவுல அது கிடையாது. இதனால தான் அந்த 70% பேர் கூட்டுறவுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு உண்டான ரீசன். செங்கோட்டைக்கு வந்து நம்ம கைத்தறி தான் தயார் பண்ணி கொடுத்து பொடி தான் வந்து செங்கோட்டையில் ஏற்றினாங்க. என்ன ஆதி காலத்துக்கு இது வரைக்கும் கூலின்றதே இல்லை. இது வந்து 3000 ரூபா கூலி இருக்குங்க. இல்லை சாதாரண மேட்டு வந்து 600 ரூபா சம்பாதிச்சிருப்பாங்க. நமக்கு வந்து ஒரு 1000 ரூபா 1100 ரூபா கொஞ்சம் கூலி இருக்குது. இந்த காலத்துக்கு ஒரு 3000 ரூபா இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா 600 ரூபா தான் தொழில் யாரும் இருக்க மாட்டாங்க. 20000 தெரி இருக்குது. இந்த வயசுக்கு வந்து இந்த 3000 750 தெரி தான் இருக்குது. இன்னைக்கு ரன்னிங்கு 20000 தெரியாது 750 தெரியல. அதனால் கூலி சுத்தமாக கிடையாது. நான் வேலை வந்து அரசாங்கம் பண்ண கண்டிப்பாக சரிங்களா. 160 ரூபா 170 ரூபாய்க்கு மேலே கிடையாது. என்ன அது கூட எந்நாட்டுக்காரங்கள இந்நாட்டுக்காரங்க வேலை செஞ்சால் தான் எந்நாட்டுக்காரங்களெலாம் வேலை செய்ய முடியாது. அந்த மாதிரி இது தொழில் மோசமான தொழில். இந்த தொழில் தான் என்ன பண்ணுறது. சும்மா அப்படி போகிறாங்க. பொம்மெட்டிங் வச்சு 200 300 கொடுக்குறாங்க. எங்களுக்கெல்லாம் 160 150 அதுக்கு மழை பெஞ்சா சுத்தமாக வேலை கிடையாது. அந்த மாதிரி தொழில் இது. கூலி நாடா எத்தனை வருஷமாக தொழில் கிடையாது? நானா 11 70 வருஷமாக செய்ய 82 22 21 100 ரூபா சொல்லு. அது ஒரு பந்து அளவு எவ்வளோ ஆகும்? இதுதான் கைத்தறியோட ஃபைனல் ஃபினிஷிங். இது எதுவும் போயிட்டு கூட்டுறவு அதாவது கைத்தறி கூட்டுறவு கொடுத்துட்டு 1100 ரூபா வந்து கூலி கொடுப்பாங்க. அதாவது 8 லுங்கிக்கான கூலி வந்து பார்த்திங்கன்னா 1100 ரூபா. கூலி நஷ்டம் கம்பெனியில் பார்த்தா அவங்க லேபிள் போட்டு பிராண்ட் வச்சு அதிகமாக வேலைக்கு விற்கிறாங்க. அவங்க பிராண்ட் நான் தொழிலாளருக்கு வந்து கூலி வந்து ரொம்ப கம்மியாக பண்ணுறாங்க. அதிகமான லாபம் சம்பாதிக்கிற முதலாளிங்க தான். தொழில் வந்து நசுங்கி போச்சு. கூலி இதுவரை வேலை 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 தான் ஏறி தர கூலி வந்து ஏற்றலை. வேலை வந்து அதிகமான வேலை.
இது வந்து மண்டிகள் ஓடுறதுக்காக சொல்லி அதெல்லாம் பார்த்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க. மழை காலத்தில் சுத்தமாக செய்ய முடியாது. நெசவு அப்போ லாக்டவுன் கூட எதுவும் துட்டு யாருக்கு எந்த பயன்படுறாங்க கூட்டுறவுகளும் தெரியும் எங்கேயுமே சும்மா அவங்க தனியாருக்கு தான் எதை கூட்டுருந்தாங்க. இப்போ வந்து இவங்க கூட்டுறவு சார்பாக எதுவும் அது காருக்கு வந்து ஒவ்வொரு ஆள் நம்பருக்கு துட்டு கொடுக்குதோ எதுவுமே வரல. முன்னையாவது காலேஜ் இப்படி தான் வந்து மழை தீவானின்னு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தோம். இப்போ இந்த லாக்டவுன் சுத்தமாக யாருமே எதுவுமே கொடுக்குது. ஆமாம், ஆனால் அது சுத்தமாக கிடையாது. தொழில் ரொம்ப நெசிங் போயிடுச்சு. அவ்வளோதான், தொழில் நெசிங் போயிடுச்சு.